கொஸ்டின். ஆமாம், ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சது வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு 10-15 டைலாக் எழுதி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டினே தெரியலன்னு வச்சுக்கோயேன். ஓகே, அதனால் என்ன, அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டினே வாசி, அதுவும் தெரியலன்னு வச்சுக்கோயேன். என்னடா இந்த கொஸ்டின் தெரியல, இதுக்கு என்னடா டைலாக்னா, அதுக்கு ஒரு டைலாக் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ, பரவாயில்ல. இப்போ என்ன, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இதுக்கெல்லாம் என்ன என்ன பண்ணிட முடியும், சூனா பானானா சும்மா வா அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின் பாரு. அதுவும் தெரியல, ஐயோ சத்திய சோதனை அப்படின்னு அதுக்கு ஒரு டைலாக் சொல்லு, சத்திய சோதனை அப்படின்னு. அடுத்தும் ஒரு டைலாக், எத்தனை கொஸ்டின் தெரியலனாலும் உனக்கும் தெரியலனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, உனக்கே தெரியலனா சுற்றி இருக்கிற முகத்தெல்லாம் பாரு, பரிச்சை ஹாலில் சத்தியமாக எவனா ஒருத்தன் சந்தோஷமாக எழுதுனா சொல்லி பார்க்கலாம். எல்லாம் நமக்கு மேலே இருப்பாங்க, என்னடா இது இவங்க இதுக்கு மேலே ஏதோ துஷ்டி வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்லையான எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஈஸினா அவங்களுக்கு ஈஸி தான். இன்னும் ஈஸியாக இருந்தால் நம்ம இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும், கஷ்டமாக இருந்தால் நம்ம கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஹாப்பியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். உண்மை அதுதான். சரி, அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், உங்களெல்லாம் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த சிலரை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்னா, எதையாவது ஒன்று ஒழுங்காக படிக்காமல் போயிடுவாங்க, ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டான், இல்லை அவனுக்கு மேக்ஸ் வராது. இவன் என்ன பண்ணுவானா, அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு எடுத்த உடனே எது அவனுக்கு தெரியாதோ அதை போய் திருப்பி பார்ப்பாயா. அவனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சரியாக படிக்கல, அவன் அவன் மேக்ஸ் சரியாக படிக்கல, ஆனால் மேலே கேட்டு கொண்டு போய் சயின்ஸும் படிச்சிருக்க மாட்டான். கொஸ்டின் பேப்பரை எடுத்த உடனே என்ன பண்ணுவானா, இதை பண்ணாட அப்படிங்கிறது. பண்ணாடனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தெரியாத இந்த நெகட்டிவான விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு பாசிட்டிவான விஷயத்தை விட்டுறது, இந்த வடிகட்டி மாதிரி நேராக போய் மேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். உனக்கு தான் மேக்ஸ் தெரியாதுல்ல, அதை எதுக்கு போய் போய் பார்த்துக்கிட்டு, இப்போ உனக்கு அவசியமா, ஏதோ சீரியல் நம்பரை பார்த்தியா போச்சியான்னு பார்க்கறது விட்டுட்டு அதை போய் வாசிச்சு பார்த்துட்டு எடுத்த உடனே ஃபீலிங் விலைக்கு வாங்கிட்டு இருப்பான். என்ன அது, அதனால் அப்படியா அது அப்படியா அப்படின்ட்டு அதை அப்படியே அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், எங்கே போயிடுவா பார்த்துக்கலாம், அப்படியே தடையை கொடுத்துட்டு மேக்ஸ் தெரிஞ்சா நமக்கு ஒரு மணி நேரம் மேக்ஸ் செய்யறதுக்கு, தெரியலன்னா எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். மேக்ஸே தெரியலன்னா கவலையே படாத, உனக்கு ஒரு மணி நேரம் மிச்சம்.